ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிக்லஸ் கேஜ் நடித்து ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு செம்மையான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்றே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்மேனோட ஒய்ஃப் அந்த பிஸ்னஸ்மேன் இறந்து போனதுக்கப்புறமா அவரோட வீட்டில் ஒரு மர்மமான டேப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டேப்பில் ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது, இந்த டேப்பில் உள்ளதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவான டிடெக்டிவை அந்த டேப்பை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த படத்தில் என்னெல்லாம் நடக்குது, கடைசியில் இந்த விஷயம் எங்கே போய் முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன் லைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 1999 ரிலீஸ் ஆன 8mm. இந்த படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு ஹாலிவுட் ஃப்ரீக். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனலில் டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருப்பார். அப்படி ஒரு ஒர்க் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தை, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படியே அந்த டிடெக்டிவ் வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே அவருக்கு திரும்ப ஒரு ஒர்க் வந்துருது. ஏன்னா நம்ம ஹீரோ கேஸ் சால்வ் பண்ணுறதால வேறு லெவலில் பண்ணுவார். ஸோ இப்போ அவருக்கு டான்ஜேல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து கால் பண்ணியிருப்பான். அவன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பிஏ. அந்த பிஸ்னஸ் மேன் வந்து இறந்து போயிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுது அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் தான். ஸோ இப்போ அந்த ஒய்ஃப் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன், அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறமா அவரோட திங்ஸ்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணலாம்னு நினச்சோம். அப்போ தான் அவரோட லாக்கரில் நாங்கள் ஒரு வித்தியாசமான பொருளை கண்டுபிடிச்சோம். அது வந்து ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிமை பார்த்தப்பே ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்தது. அதில் யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணை பயங்கரமாக கொலை பண்ணுறான். அது உண்மையானே எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அது உண்மையாக இருந்தால் அந்த பொண்ணு யார், அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். முக்கியமாக இது என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லேடி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டு நம்ம ஹீரோ, இதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம், யாராவது உங்கள் ஹஸ்பண்டை ஏமாத்தணும் ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்களை கூட ஏமாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பிஏ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எதுக்கும் அந்த ஃபிலிமை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தனியாக உட்கார வச்சு அந்த படத்தை போட்டு விடுறாங்க. அந்த படத்தில் யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு இருக்கிற பொண்ணை வந்துட்டு பயங்கரமாக அடித்து கடைசியில் அவளை கத்தியால் கிழிச்சு கொலை பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவால் தாங்க முடியல. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வராரு. இப்போ அந்த லேடி கிட்ட, இது என்னமோ உண்மையாக இருக்குன்னு எனக்கு தோணுது, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன், நீங்கள் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த லேடி தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து காணாமல் போயிருந்தால் அவளை கடத்தி கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, ஆனால் இப்போ அந்த போலீஸ்காரரு இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 லட்சம் பேர்கிட்ட காணாமல் போகிறாங்க, அவங்களாம் என்ன ஆறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேரோட ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ரெக்கார்டில் இருக்கிற ஃபோட்டோவும் அந்த டேப்பில் இருக்கிற பொண்ணோட ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுது. அவளோட பேர் மேனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அந்த பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ணுறோம். அவங்ககிட்ட போயிட்டு என்னாச்சு, அவள் எதுக்கு அவங்களை பிரிஞ்சு போனால் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி, அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிறைய பிரச்சனை இருந்து, அதனால் எதுக்கு அவள் வீட்டு விட்டு போனானே எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. அப்படி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு பழைய வாஷ்ரூம் இருக்குது. அந்த வாஷ்ரூமுக்குள்ள ஒரு டைரி வந்துட்டு யாரோ மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பொண்ணு தான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா போகிறதுக்கு முன்னாடி. அந்த லெட்டரில், அம்மா உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கல, நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் எனக்கு ஒருத்தர் வந்து வாய்ப்பு வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காரு, நான் அங்கே போய் சினிமா நடிக்க போகிறேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேறனும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாலிவுட்டுங்கிற அந்த ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கடைசியாக எழுதியிருக்கா. இப்போ ஹீரோ அந்த பொண்ணு டைரியில் வாரன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றி எழுதியிருந்தா இல்லையா, அந்த பையனோட அப்பாவை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு கார் மெக்கானிக்காக இருக்குது. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ, நான் அவனுக்கு வந்து பணம் கொடுக்கணும், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்து அவன் எங்கே இருக்கான்லாம் சொல்ல முடியாது, பணத்தை வேணால் கொடுத்துருப்போம், நான் அவன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ, இல்லை நான் அவன் நேரில் மீட் பண்ணி தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அவர் அவனை நீ நேரில் மீட் பண்ணணும்னா அவன் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஜெயில் இருக்குது, அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஜெயிலுக்கு போகிறாரு. அங்கே அந்த வாரங்கிற அந்த பையன் இருக்கான். ஸோ அந்த பையன் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ, மேனியை பற்றி உனக்கு தெரியுமா, அவன் எங்கே கடைசியாக பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் வந்துட்டு அவன் எனக்கு கடைசியாக ஹாலிவுட்டுங்கிற அந்த ஊருக்கு கூப்பிட்டா நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு, கடைசியாக என்கிட்ட நான் நடிக்க போகிறேன், சினிமா நடிக்க போகிறேன்லாம் சொல்லிட்டு இருந்தா, அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹாலிவுட் அப்படிங்கிற அந்த ஊருக்கே வந்துட்டு அவளை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்டோரில் போயிட்டு அங்கே மேக்ஸ்ன்ற ஒரு நபர் இருக்கான். ஸோ இப்போ அந்த நபர்கிட்ட நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்க அவங்களுக்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்டாகுது. அவன் நீங்கள் என்ன ஹெல்ப் கேளுங்க அப்படின்லாம் சொல்கிறான். நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ அந்த பொண்ணோட டைரியிலேருந்து கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸ்க்கு வந்து போகிறாரு. அங்கே ஒரு மேன்ஷன் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு இங்கே தான் இருந்தா, ஆனால் திடீர்னு காணாமல் போயிட்டா, அவளோட சூட்கேஸ் கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த சூட்கேஸை சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதுலேருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு பேர் வந்து கிடைக்கிது. இப்போ அந்த ஃபோன் நம்பர் எந்த பில்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே எடி அப்படிங்கிற அந்த அடல்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கான்.
ஸோ அந்த ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டி இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, அவன் வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு டவுட் போகலை, ஏன்னா இவனோட நம்பர் தான் அந்த பொண்ணுகிட்ட இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ இப்போ அந்த பில்டிங்க்கு ஏற்ற பில்டிங்லேயே வந்துட்டு ஒரு சின்ன இடத்த வந்து வாடகை எடுக்கிறாரு, அங்கேயே தங்குறாரு. அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தெரியாமல் அந்த எடி அப்படிங்கிற அந்த நபரோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அவனோட ஃபோனில் ஒரு மைக் மாதிரி வைக்கிறாரு. அவன் பேசுகிற எல்லா காசுமே இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நிறைய காசை ஒட்டி கேட்டும் நம்ம ஹீரோவில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவன் வந்துட்டு தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அங்கே வந்து போகிறான். இப்போ அவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ அந்த ஜனநிலையை எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒருத்தன் வந்துடுறான். ஸோ அவன் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அவன்கிட்ட வந்து எப்படி எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. இதுக்கு மேலே நம்ம ஹீரோ வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே நம்ம ஹீரோ கால் பண்ணி, இந்த மாதிரி நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணை நீ என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூண்டி விடுறாரு. அவன்கிட்ட போயிலாம் சொல்கிறாரு நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியலனாலும். ஸோ இப்போ அவன் வந்துட்டு இன்னொருத்தர் கால் பண்ணுறான் இவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு, அவர்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் உடனே மீட் பண்ணணும், நம்ம பண்ண ஒரு விஷயம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா பேசுகிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நம்பர் அவன் ஃபோன் பண்ண நம்பரையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த நம்பருக்கு சொந்தக்காரன் டோனா அப்படிங்கிற ஒரு நபர், ஆனால் அவனை பற்றி நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால அந்த ஸ்டோரில் நம்ம ஹீரோ மீட் பண்ண மேக்ஸ்ன்ற அந்த நபர்கிட்ட போயிட்டு அந்த டோனாங்கிற நபரை பற்றி கேட்க, அவன் வந்துட்டு டோனாங்கிறவன் ஒரு அடல்ட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு டவுட் வருது, டேரக்டர் ப்ரொடியூசர்னா எப்படியும் பணம் இன்வால்வ் ஆயிருக்கும், அந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ஹீரோ அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அவரோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்க்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒய்ஃப் அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் மேனோட 5 டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட்ஸ்லேருந்து வேறு வேறு அக்கௌண்ட்ஸ்லேருந்து $1 million பணம் யாருக்கோ கைமாறி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ மேக்ஸை கூட்டிக்கிட்டு அந்த டேரக்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்காகனா உண்மையிலேயே அவங்க அந்த படம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையும் களமாக பிடிக்கணும்னு நம்ம ஹீரோ எனக்கு ஒரு படம் எடுக்கணும், நான் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க் போட்டவன் தான் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அந்த டேரக்டர் கிட்டே பேசுகிறாரு. இப்போ அந்த டேரக்டரும் ஓகே நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே ஒரு லொக்கேஷனை சொல்லி அனுப்பிடுறான். இப்போ ஹீரோவும் மேக்ஸும் ஒரு பாரில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த மேக்ஸ் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதுக்கு மேலே என் கூட நீ சுத்தாத அப்படின்னு சொல்ல, இப்போ மேக்ஸ் என்னாச்சுன்னு கேட்க, இப்போ தான் நம்ம ஹீரோ நம்ம இப்போ அந்த பொண்ணு இறந்து போன அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீ என் கூட வந்தனா உனக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு அவன் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவங்க சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு அந்த மாஸ்க் போட்டுட்டு அவன் வந்து ரெடியாக உட்காந்துருக்கான். இப்போ அங்கே அந்த டேரக்டர் நிற்கிறாரு. ஆனால் அவன் கையில் ஏதோ அம்பு வில்லு மாதிரி வச்சுட்டு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு மற்றவங்களாம் எங்கே யாருமே இங்கே இல்லையா அவ்வளோதானா அப்படின்னு கேட்க, இப்போ அவன் அப்படியே அந்த அம்பை நம்ம ஹீரோ பக்கம் திருப்பி ஒழுங்காக அவன் கிட்டே இருக்கிற கண் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவன் இன்னொரு தடவை நான் கேட்க மாட்டேன் மரியாதை கூட அப்படின்னு சொல்ல இப்போ அந்த மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோ கழுத்தில் ஒரு கத்தி எடுத்து வைக்க நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கன் எடுத்து கொடுத்துட்றாரு. இப்போ அங்கே எடி அப்படிங்கிற அந்த நபர் வந்துடுறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே கூட்டாளிகள் தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவங்க கட்டில் கட்டி போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அங்கே அந்த பிஸ்னஸ் மேனோட பிஏ இருந்தான் பார்த்தீங்களா அந்த பெரிய வீட்டில், அவன் வந்துட்டு அங்கே வந்து நிற்கிறான். ஸோ இப்போ அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா உடனடியாக நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த டேப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அழிக்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவன் நம்ம ஹீரோ கிட்ட நீ மட்டும் அழிக்கலைன்னா உன்னோட இந்த ஆளை நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸை வந்து நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிடலாம் இல்லையா, அவனையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஹீரோ அவனை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த பிஸ்னஸ் மேனோட பிஏ நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்கிறான், நீ இவ்வளோ பெரிய புத்திசாலி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ இவ்வளோ தூரம் ஒரு ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது, அந்த பிஸ்னஸ் மேனே இறந்து போயிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, தேவையில்லாமல் அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் கிளறி பழைய குப்பையெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டா, அவன் மட்டும் இந்த வேலையை பண்ணலனா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ அந்த பிஏ கிட்ட, நீ எதுக்காக இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்க, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம், உண்மையை சொல்லுங்கள், அந்த பாஸும் நீ சேர்ந்து எதாவது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிஏ கிட்ட கேட்க, இப்போ தான் அந்த பிஏ ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறான், அந்த பிஸ்னஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த பிஏவோட பாஸ் அவனே ஒரு கேடு கட்டவன், ஸோ அவன் வந்து ஒரு அடல்ட் ஃபிலிம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆனால் அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்காக இவனுங்க அந்த பொண்ணை வந்துட்டு அந்த கூட்டாளிங்க மூலியமாக கடத்தி அவளை வச்சு ஒரு அடல்ட் ஃபிலிம் எடுத்திருக்கானுங்க. அந்த ஃபிலிம் தான் அந்த கேடு கேட்ட பிஸ்னஸ் மேன் அவனோட ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கரில் வச்சிருந்திருக்கான். ஆனால் அவன் செத்து போனதுக்கப்புறமா அந்த ஒய்ஃப் வந்து அந்த லாக்கரில் திறந்து பார்த்தப்போ அந்த ஃபிலிமை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க அந்த ஃபிலிமை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்ருக்காங்க. ஹீரோ அந்த கூட்டாளிங்க எடுத்துகிட்டு வர சொன்னால் அந்த ஒரிஜினல் ஃபிலிமை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ இப்போ அங்கே போயிட்டு அந்த டைனோ கிட்ட அந்த டேரக்டர் கிட்ட அந்த ஃபிலிமை கொடுத்துட்டு அவனை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க மேக்ஸை. ஸோ இப்போ அவனும் ரிலீஸ் பண்ண சொல்கிறான். ஆனால் இப்போ அங்கே இருக்கிற அந்த மிஷின் என்ன பண்ணுறான்னா அவனை கழுத்தில் அப்படியே ஒரு கத்தியை வச்சு கிழிச்சு அவனை அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது நம்ம ஹீரோவையும் போட்டு அடி அடி அடிக்கிறானுங்க. இப்போ அந்த ஃபிலிமையும் போட்டு நம்ம ஹீரோ கண் முன்னாடியே கொடுத்துட்றானுங்க. ஹீரோக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரமும் போச்சு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது, அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் $1 million பணத்தை அவர் எதுக்கோ செலவழிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ ஹீரோக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இருக்காக தான் அவரே அந்த பணத்தை செலவழிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இந்த விஷயத்தை போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி $1 million பணத்துக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே உள்ளவங்க என்னது $1 million அப்படிலாம் இல்லையே அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது அங்கே இருக்கிற அந்த எடி அப்படிங்கிற அந்த நபர் வந்து உஷாராயிடறான். ஏன்னா இவங்க அந்த படத்தை எடுத்து
முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிசினஸ் மேனோட பிஏ மூலியமா தான் இவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்திருக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது, ஒருவேளை அவன் பாதி பணத்தை அமைக்கிட்டு நமக்கு மீதியை கொடுத்துருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறானுங்க, அந்த பிஏ அங்கேருந்து நைஸாக நழுவுறான். ஸோ உண்மையிலே அவன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான் போல. ஸோ இப்போ அவன் வந்துட்டு அங்கேயும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கன்னோட அவங்க எல்லாரையும் மிரட்டி அங்கேயும் தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த டேரக்டர் ஒருத்தான் பார்த்தீங்களா டைனோ, அவனோட கையில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வில்லம் போச்சிருக்கான். இப்போ அதை வச்சு அவனை வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். அவனும் பதிலுக்கு அவனை ஷூட் பண்ண ரெண்டு பேரும் காலியாகிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ அங்கேயும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் தப்பிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற டேபிளை தட்டி விட இப்போ அங்கே இருக்கிற எடி நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோ அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க இப்போ அங்கே மிஷின் ஒருத்தான் பார்த்தீங்களா மாஸ்க் போட்டுட்டு அவனும் நம்ம ஹீரோ அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட வயிற்றுலே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கத்தியை வச்சு குத்திடுறாரு. ஸோ அவனும் வந்துட்டு படுத்துறான். இப்போ ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு கன் எடுத்து அவரோட அந்த லாக்கப் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடறாரு. ஆனால் இப்போ அந்த எடி விடாமல் நம்ம ஹீரோ துரத்தி வந்துக்கிட்டே இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சின்ன அடியோட அங்கேருந்து தப்பிச்சு போயிடறாரு. இப்போ ஹீரோ காரில் வந்துட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி அவங்கள உடனடியாக அவங்களோட ஒரு சேஃபான லொக்கேஷனுக்கு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு லொக்கேஷனுக்கு போக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒய்ஃப் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ஒர்க்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம ஹீரோ அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம், அவர் தான் அந்த பொண்ணை கடத்தியிருக்காரு, அவர் மூலியமாக தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபிலிமும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவங்க மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் வந்து மீட் பண்ணுறாரு. அந்த ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை, நான் என்ன முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ நம்ம ஹீரோ அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வராரு. ஆனால் இப்போ அங்கே இருக்கிற நபர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஹீரோ அவங்ககிட்ட பேசின அடுத்த நிமிஷமே அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்கனோ, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்டே இதை கொடுக்க சொன்னதாகவும் நம்ம ஹீரோ கிட்டே அவங்க வந்துட்டு ஒரு கவரை கொடுக்குறாங்க. ஹீரோவால் இதை நம்பவே முடியல. இப்போ அவங்க என்ன கவரை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரித்து பார்க்க, அதில் இது எல்லாத்தையும் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த லேடி இறந்து போயிருக்காங்க. கட் பண்ணால் இப்போ அந்த எடி அப்படிங்கிற அந்த தருதலையை காட்டுறாங்க. அந்த தருதலை எதுவுமே நடக்காத மாதிரி அவனோட வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே அவனை கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. இப்போ அவனை நாலு சாத்து சாத்து இப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட அந்த பொண்ணு எங்கே, அந்த பொண்ணை என்ன பண்ணிங்க, அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த எடி நாங்கள் அவளை அப்பயே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு தெரியுது அவங்க அப்பயே அந்த பொண்ணை சாகடிச்சிட்டாங்க, அந்த டேப்பில் நடந்த எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவன் அந்த சாகடிச்ச இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோ அவங்ககிட்ட எதுக்காக நீ அவளை கொலை பண்ண, அந்த மாஸ்க் போட்ட அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அந்த மாஸ்க் போட்டிருக்கவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் கூப்பிடும்போது அவன் வருவான், அந்த வேலையை செஞ்சு கொடுத்துற அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ அவனை போட்டு சாகடி அடிச்சுட்டு அவனை அப்படியே ஒரு கம்பியில் கட்டி போட்டுட்டு அவன் நெத்தியில் துப்பாக்கி வைக்க அவன் பயப்படவே மாட்டான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவனை ஷூட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த தப்பை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த செத்து அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்கள் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவள் இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ இது அவங்களால தாங்கிக்கவே முடியல, அவங்க அப்படியே பயங்கரமாக கதறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நீங்கள் எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, உங்கள் பொண்ணை கொலை பண்ணவங்கள நான் கண்டிப்பாக கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்களும் வந்துட்டு செய்ய சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ இருந்த காண்டுக்கு மொத்த காண்டி அவன் மேலே இறக்கி அவனை அடிச்சே கொலை பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அவனை அடித்து கொலை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் அங்கே கொண்டு வந்து கொட்டி பெட்ரோலை ஊற்றி அவனை அங்கேயே உயிரோட எரித்து அவனை அங்கேயே சாகடிச்சிடறாரு. ஸோ இப்போ எல்லாருமே காலையும் பீதி இருக்கிறவன் அந்த குத்துப்பட்ட அந்த மிஷின்கிற அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தன் தான். ஸோ இப்போ அவனை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். அதனால் நம்ம ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி வயிற்றில் குத்துப்பட்டு யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களோ அவனோட பேர்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்கிற ஒரு நபரை வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அவனோட வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ பார்க்குறாரு, அங்கே யாரோ ஒரு நபர் இருக்கான். ஸோ அன்னைக்கு நேற்று நம்ம ஹீரோ அவனை போயிட்டு சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்காக வழி தேடுறாரு. இப்போ ஹீரோ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஜன்னல் வழியாக இப்போ அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. ஆனால் இப்போ உள்ளே போயிட்டு இவர் ரொம்ப தூரம் தேடி பார்க்குறாரு, ஆனால் அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம ஹீரோ உள்ளே வந்து தான் அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல். மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோவை பயங்கரமாக அடித்து அவரை சாகரிக்க ட்ரை பண்ணுறான். ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவனை வந்து கன் பாயிண்ட் லாக் பண்ணிடுறாரு. இப்போ அவனை கன் பாயிண்ட் லாக் பண்ணி நம்ம ஹீரோ அவனை அந்த மாஸ்க் கைட்ட சொல்கிறாரு. அந்த மாஸ்க் கைட்டுட்டு பார்த்தா அவன் பார்க்கறதுக்கே பால்கோவா மாதிரி இருக்கான். அவன் தான் இதெல்லாம் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு கட்டத்தில் டவுட் வருது. ஆனால் அவன் எல்லாரையும் விட கேறுகிட்ட சைக்கோவாக இருப்பான் போல. அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன என்னை பார்த்தா கொலை பண்ணுற மாதிரி தெரியலையா, எல்லாருமே அப்படி தான் நினச்சாங்க, அதனால தான் நான் கொலை பண்ணுறதை வந்து விரும்பி செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோ மேலே ஒரு கத்தியை விட்டுறிஞ்சு அவரோட இடுப்புலேயே குத்திடுறான். இப்போ நம்ம ஹீரோ அவன் சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட இடுப்பில் இருக்கிற அந்த கத்தி எடுத்து அவனே குத்தி அவனை அங்கேயே சாகடிச்சிடறாரு. ஸோ இப்போ அவன் அங்கேயே வந்து இறந்து போயிடுறான். ஸோ இப்போ எல்லாருமே காலி பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட சாவுக்கு பழி வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியோடு வந்து இருக்காரு. அப்போ அவரோட மெயில் பாக்ஸுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் எடுத்து நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அதில் அந்த செத்து போன அந்த பொண்ணோட அம்மா தன்னோட பொண்ணுக்காக பழி வாங்கின நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த லெட்டர் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் ஆஃப் உங்கள் ஹாலி ஃப்ரீக். பை.